நாம் தினந்தோறும் பாடுகிற தமிழ்த்தாய் வாழ்த்தில் கூட சீராரும் வதனமென திகழ் பரத கண்டபதி என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரத கண்டம் என்றே கூறியுள்ளது. பாரத் எனும் சொல் வேதகால இலக்கியங்கள் தந்த புராதன சொல்லாகும். அது சனாதனத்தின் வேர் சொல். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. G20 விருந்தினர்களுக்கான ஜனாதிபதியின் அழைப்பிதழில் பிரசிடென்ட் ஆஃப் பாரத் என்று அச்சிடப்பட்டிருந்தது. G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அமர்ந்திருந்த இருக்கைக்கு முன் பாரத் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இவற்றை சர்ச்சையாக மாற்றியுள்ளன எதிர்கட்சி ஆதரவு ஊடகங்கள். பாரத் என்று சொன்னால் என்ன தவறு? நமது அரசமைப்பின் முதல் சட்டப்பிரிவே இந்தியா என்கிற பாரதம், அதாவது இந்தியா தட் இஸ் பாரத் என்று கூறுகிறது. நமது தேசிய கீதத்திலேயே பாரத பாக்கிய விதாதா என்றுதான் வருகிறது. நாம் தினந்தோறும் பாடுகிற தமிழ்த்தாய் வாழ்த்தில் கூட சீராரும் வதனமென திகழ் பரத கண்டபதி என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரத கண்டம் என்றே கூறியுள்ளது. அப்படி இருக்கையில் பாரத் என்று கூறுவதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? 26 எதிர்கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு INDAA என்று பெயர் வைத்ததால் மோடி பயந்து விட்டார் என்றும், அதனால் பாரத் என்று பேச தொடங்கியிருப்பதாகவும் தமிழக காட்சி ஊடகங்கள் பரப்புரை செய்து வருகின்றன. இதை காட்டிலும் மிகப்பெரிய காமெடி இருக்க முடியுமா? சுயசார்பு இந்தியாவுக்கு மோடி வைத்த பெயர் ஆத்ம நிர்பர் பாரத். ஆத்ம நிர்பர் இந்தியா அல்ல. உலகின் மிகப்பெரிய காப்பீட்டு திட்டத்துக்கு மோடி வைத்த பெயர் ஆயுஷ்மான் பாரத், ஆயுஷ்மான் இந்தியா அல்ல. தற்போது விடப்பட்டு வரும் நவீன ரயில்களுக்கு மோடி வைத்த பெயர் வந்தே பாரத், வந்தே இந்தியா அல்ல. இவையெல்லாம் பெங்களூரில் எதிர்கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு INDAA என்று நாமகரணம் செய்வதற்கு முன்பே மோடி வைத்த பெயர்களாகும். அதற்காக இந்தியா என்கிற சொல்லை மோடி விட்டுக் கொடுக்கவும் இல்லை. அவரது முக்கிய திட்டம் ஒன்றுக்கு பெயர் ஸ்டார்ட் அப் இந்தியா என்பதாகும். மற்றொரு திட்டத்துக்கு பெயர் ஸ்டாண்ட் அப் இந்தியா என்பதாகும். எனவே நமது அரசமைப்பு சட்டம் அங்கீகரித்திருக்கிற இந்தியா மற்றும் பாரத் ஆகிய இரண்டு சொற்களையும் மோடி கையாளுகிறார். அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரத் என்று பயன்படுத்துவதே தவறு என்றால், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் ராகுல் காந்தி மேற்கொண்ட நடைப்பயணத்துக்கு பாரத் ஜோடோ யாத்திரை என்று தானே பெயர் வைத்தார்கள். அது ஏன்? INDAA கூட்டணியின் டாக் லைனாக ஜுதேகா பாரத் என்று முழக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறதே, அது ஏன்? 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிகிற வரையிலும் மத்திய அரசு என்று கூறிய திமுக ஆட்சியை பிடித்தபின் ஒன்றிய அரசு என மாற்றி பேசியது. அது பற்றி ஒரு மீடியா கேள்வி எழுப்பவில்லை. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் அங்கீகரித்துள்ள பாரத் என்கிற சொல்லை மோடி பயன்படுத்தல கேள்வி கணைகள் கிளம்புகின்றன. காரணம், பாரத் எனும் சொல் வேதகால இலக்கியங்கள் தந்த புராதன சொல்லாகும். அது சனாதனத்தின் வேர் சொல். சனாதனம் என்றாலே வியர்க்கிறவர்களுக்கு பாரத் என்ற சொல்லை கேட்டாலும் பற்றி எரியும். எரியட்டும் எரியும் வரை, சரியட்டும் எதிரிபடை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.